அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே நிறைய கடைகள்ல, டீ கடைகள்ல, ஏதாவது ஷாப்பிங் பண்ணக்கூடிய இடத்துல, ஹோட்டல்கள்ல எல்லாருமே நம்ம இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா பார்த்துருப்போம். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு கண்ணாடி கிளாஸ்ல ஒரு எலுமிச்சை பழத்தை போட்டு வச்சிருப்பாங்க. இது எதற்காக போட்டு வச்சிருக்காங்க அப்படின்ற குழப்பம் நிறைய பேருக்குள்ள இருக்குது. சப்போஸ் அதையும் மீறி இது எதுக்காக போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்க கிட்ட போய் கேட்டா கூட அவங்களே தெளிவா சொல்ல மாட்டாங்க. இது எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, நல்லது நடக்கும்னு சொன்னாங்க, இந்த மாதிரி போட்டா வியாபாரம் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனா முழுமையான விளக்கமும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களும் யாருக்கும் தெரியறதே கிடையாது. சோ எதுக்காக ஒரு கண்ணாடி கிளாஸ்ல எலுமிச்சை பழத்தை போட்டு வைக்கிறாங்க, உண்மையாவே இது பணப்புழக்கத்தை அதிகரிக்குமா இல்லையா அப்படின்றத இந்த பதிவின் மூலமாக பார்த்து தெரிஞ்சுப்போம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு நான் முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகள்ல நிறையவே சொல்லியிருப்பேன், இந்த எலுமிச்சை பழமும் தண்ணியும் மிகப்பெரிய ஆகர்ஷண சக்தியை கொண்ட பொருள். அதற்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே கிரகிப்பு தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய பொருள். தண்ணீரை நாம பொதுவா எடுத்துப்போம். நம்ம ஏதாவது ஒரு ஆலயங்கள்ல போறோம் அப்படின்னா கூட, இல்ல ஏதாவது ஒரு மசூதி அந்த மாதிரி போறோம் அப்படின்னா கூட, தண்ணீரை வைத்து மந்திரங்களை ஓதி அதை நம்ம மேல தெளிப்பாங்க. இல்ல அதுல மந்திரத்தை சொல்லி அந்த தண்ணீரை நாம குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த தண்ணீரை நம்ம மேல தெளிச்சாலோ இல்ல அந்த தண்ணீரை நாம குடிச்சாலோ நம்ம உடம்புக்குள்ள ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே போற மாதிரி நாம ஃபீல் பண்ணுவோம். சேம் இதே மாதிரியான கான்செப்ட் நம்ம கோவில்களிலும் நடக்குது. அதாவது பாத்தீங்க அப்படின்னா கோவில்கள்ல தீர்த்தங்களாக கொடுக்கப்படுது. இதுவே கிறிஸ்துவ ஆலயத்துல பாத்தீங்க அப்படின்னா அங்கேயும் இதே மாதிரியான விஷயங்கள் பண்ணப்படுது. ஹோலி வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு தண்ணீருக்கு எப்படி இவ்வளவு சக்தி வரும், சாதாரணமாக எந்த தண்ணீருக்கும் சக்தி வராது, அந்த தண்ணீருக்கு நாம தான் சக்தி ஊட்டணும். சாதாரணமான தண்ணி எப்படி குணத்து தண்ணீரா மாறுது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வெறும் நார்மலான தண்ணீரை ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்து இதுல நீங்க சேர்க்கக்கூடிய பொருள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டி பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். ஆல்ரெடி நான் நிறையவே சொல்லியிருக்கேன், பச்சை கற்பூரம் ரொம்பவே தெய்வீக தன்மை வாழ்ந்த பொருள். இந்த பொருள்ல லட்சுமி தேவி வாசம் செய்யறாங்க. திருப்பதியில இருக்கக்கூடிய ஏழுமலையானுக்கு இந்த பச்சை கற்பூரத்தால அர்ச்சனைகள் செய்யப்படுது, அவருடைய உடல் முழுவதும் பூசப்படுது. கோவில்கள்ல தரக்கூடிய தீர்த்தங்கள்ல இந்த பச்சை கற்பூரம் சேர்க்கப்படுது, உணவுகள்ல சேர்க்கப்படுது. இவ்வளவு மருத்துவ குணமும் தெய்வீக தன்மையும் வாய்ந்த இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு கிளாஸ் தண்ணீர்ல நாம போடணும். போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, கந்திருஷ்டிகளை விரட்டக்கூடிய, தீய சக்திகளை ஒழித்து கட்டக்கூடிய, பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடிய, நாம நினைத்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய கனியாக இந்த எலுமிச்சம் கனி இருக்குது. இந்த கனி பாத்தீங்க அப்படின்னா மந்திரங்களை ஓதி கோவில்கள்ல நம்மளுக்கு கொடுக்கப்படுது. இதே கனியை நாம கந்திருஷ்டி கழிப்பதற்காகவும் பயன்படுத்துறோம். ஏன்னா எலுமிச்சங்கனிக்கு ஆகர்ஷண சக்தியும் கிரகிப்பு தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய சக்தியும் இருக்குது. இந்த கனியும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கண்ணாடி கிளாஸ்ல தண்ணீர் ஊத்தியதுக்கு அப்புறமா இதை நீங்க போட்டணும். இப்ப இந்த மூன்று பொருளும் ஒன்றாக சேரும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய எண்ணங்கள், அதாவது இன்னைக்கு வியாபாரம் நல்லா போகணும், நிறைய கஸ்டமர்ஸ் வரணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த பொருள் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே கிரகித்து கொள்ளும். ஸோ இந்த பொருள் அப்படியே என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே நீக்கி தடை செய்து பாசிட்டிவ் எனர்ஜியை அந்த இடத்துல கிரியேட் பண்ணும். ஸோ நம்மளை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சுற்றி இருந்தது அப்படின்னா, உங்கள் கீழே வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக வேலை செய்வாங்க. ஸோ வேலை செய்யக்கூடிய ஆட்கள் ரொம்பவே எனர்ஜியாக சந்தோஷமாக வேலை செய்யும் போது அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் கிட்ட நல்லா பேசுவாங்க. கஸ்டமர்ஸ் கிட்ட நல்லா பேசுனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பேர் கிடைக்கும். நல்ல பேர் கிடைச்சது அப்படின்னா திரும்ப திரும்ப உங்ககிட்ட அந்த கஸ்டமர்ஸ் வருவாங்க. அந்த கஸ்டமர்ஸ் நாலு பேர்கிட்ட இந்த கடையில் போயிட்டு வாங்குங்கன்னு சொல்லிட்டு உங்களை பற்றி சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வியாபாரமும் நடக்கும். இந்த ஒரு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணுது, மணி ஃப்ளோவை கிரியேட் பண்ணுது, சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை ஸ்டாப் பண்ணுது, புது புது வாய்ப்புகளை கிரியேட் பண்ணுது. நீங்களும் உங்களுடைய கடைகளில் இந்த மாதிரியான பொருளை வைத்து பாருங்க, உங்களுக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். உங்களுடைய பலன் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.